ஆப்பிரிக்க நாடுகளில் அமைதி மற்றும் நிலைத்தன்மை ஏற்படுவதற்கு இந்தியா முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இந்தியா ஆப்பிரிக்கா நாடுகள் இடையேயான பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பல்வேறு துறைகளில் ஆப்பிரிக்க நாடுகளுடன் இணைந்து செயல்பட இந்தியா விரும்புவதாக தெரிவித்தார். ஆப்பிரிக்க நாடுகளுடனான பாதுகாப்பு மற்றும் ராணுவ ஒத்துழைப்பு தொடர்ந்து நீடிக்க இந்தியா விரும்புவதாக தெரிவித்த அமைச்சர் அந்நாடுகளில் உள்ள மக்களின் நன்மைக்காக இந்த ஒத்துழைப்பு நீடிக்க வேண்டும் என்று கூறினார். மனித ஒற்றுமை மற்றும் நன்மதிப்பின் அடிப்படையில் இந்தியா சர்வதேச நாடுகளுடன் நல்லுறவை மேம்படுத்த விரும்புவதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். Covering economic, diplomatic, and defense domains. In the defense sector, we share a robust partnership which is based on the cooperative framework of SAGAR that is security and growth for all in the region. SAGAR draws upon our ancient ethos of Vasudhaiva Kutumbakam, which means the whole world is one family. Excellencies, African priorities are our priorities. And we appreciate the efforts made by African countries towards building a common African peace and security architecture.